வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எல்ஜி ரவிச்சந்தர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற 5வது தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 5வது தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் பாக்யராஜ் அவர்கள் நடித்த ராசுகுட்டி படத்துடைய கதையை பார்த்துட்டு போனோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ராசுகுட்டி படத்தில் பாக்யராஜ் பெரிய வசதியான பண்ணையார் வீட்டு பையன். அவர் படிக்காத கைநாட்டு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எம்ஜிஆர் படங்களை பூரா பார்த்துட்டு எம்ஜிஆர் அந்த படங்களில் போட்டிருக்கிற கெட்டப், அதாவது இன்ஸ்பெக்டரு, வக்கீல், டாக்டரு இந்த மாதிரி கெட்டப்பிலெல்லாம் இவரும் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடு பூரா மாட்டி வச்சுருப்பார். இவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு பார்க்குறதுக்காக ஃபோட்டோ கேட்டு விட்ருப்பாங்க. இவர் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை தேடி பார்த்துட்டு இவர் வக்கீல் கெட்டப்பில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு பொண்ணு வீட்டில் இவர் வக்கீல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதுக்கடையில் ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் வக்கீல் இல்லை இவர் கைநாட்டு தான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக் வரும், கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றது அந்த படத்துடைய கதையாக இருக்கும். இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, 5 தலைமுறையாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ. இவரும் கைநாட்டு தான். இவர் கைநாட்டாக இருக்கிறதுனால இவருடைய நண்பர்களும் சரி இந்த ஊர்க்காரங்களும் சரி இவரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் அதனால், நாம் கல்விக்கே போகிற பொண்ணாவது நல்லா படித்த பொண்ணாக இருந்தால் அது வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படித்த பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் முன்னால் போய் சைட் அடிக்கிறதுக்காக போவார். அங்கே ஹீரோயினை பார்ப்பார். ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஹீரோயினே ஃபாலோ பண்ணி போவார். அவங்க ஊரில் பார்த்தா போய் ஃபாலோ பண்ணி போனதுனால மாட்டிக்குவார். அங்கே நடக்கிற குழப்பத்தில் இவர் ஒரு MBBS டாக்டர் அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைக்கிற முயற்சியில் இறங்கிடுவாங்க. இவரும் ஹீரோயின் மேலே இருக்கிற ஆசையில் MBBS டாக்டர் இல்லை அப்படின்றத மறுக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போயிடும், கல்யாணமும் நடந்துடும். இவர் MBBS டாக்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்குமோ அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு தியேட்டரே அதிர்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டு விட்டு தியேட்டரே கை தட்டிட்டு எந்திரிச்சு வர்ற மாதிரி இன்டர்வல் விட்டாங்க. பொதுவாக ஒரு படம் இன்டர்வல் விட்டு படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஒரு எல்லாம் தம் அடிச்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாப்கார்ன் வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பாங்க. படம் போட்டானா இரு போகலாம் அப்படின்வாங்க. படம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஒருத்தனா வந்து சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டோட அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி இன்டர்வல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஆர்வத்தில் வந்து எல்லோரும் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த படத்துக்கும் அப்படி தான், 5 நிமிஷம் முன்னாலேயே வந்து சீட்டில் உட்காந்துட்டாங்க. நம்ம கூட அப்படி தான் போய் உக்காந்தோம். ஆனால் அந்த ஆர்வத்தை இவங்களால் கொஞ்சம் கூட பூர்த்தி செய்ய முடியல. படத்தில் 27 காமெடி நடிகர்களை போட்டு படம் எடுத்துருக்கதா சொன்னாங்க. 27 பேரும் செகண்ட் ஹாஃபில் வந்து வந்து போயிட்டுருக்காங்களே தவிர நம்மளால் தான் சிரிக்க முடியல. போதுமான கதையும் ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக் கிடச்சி கூட செகண்ட் ஹாஃபை உட்கார அளவுக்கு ஓரளவுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கிளைமேக்ஸோட படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயமாக எஸ்கேப் ஆகிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் திரைக்கதையில் கோட்டை விட்டதுனால ஒரு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர் நடிகைகளும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பரத் இந்த கேரக்டரை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அற்புதமாக நடிச்சிருந்தார். தம்பிராமாவை பற்றி சொல்லணும்னா, தெலுங்கு படங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரேமானந்த் நடித்த படம், இன்னொன்று நடிக்காத படம். அப்படி அவர் நடித்த எல்லா படத்துலேயுமே அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தம்பிராமையா இப்போ அண்மையில் வந்த திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த படமாக இருக்கட்டும், படம் எப்படி இருக்கோ இல்லையோ அவர் வர்ற சீனையாவது கலக்கிட்டு போயிடுறார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல படத்துக்கான எல்லா விஷயங்களும் இருந்தும் கூட படம் பார்த்து முடிக்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.